சிங்கப்பூர் டிராவல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 14 நாள் ஹோட்டல் குவாரண்டைன் கால்டன் ஹோட்டல் எனக்கு இருந்துச்சு, அதை பற்றி நான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹோட்டல் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து நான் துபாயிலேருந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த டயத்தில். இது வந்து நவம்பர் 2020 அந்த டைமில் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து அயன் போர்டு, பக்கத்தில் அயன் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து துணி காயப்படுற ஹேங்கர்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து இங்கேருந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பாத் டப்பு, அது எல்லாமே இந்த வியூ வந்து அப்படியே நமக்கு தெரியுது அங்கேருந்து. இப்படி தான் வந்து ஒரு பெரிய குயின் சைஸ் பெட் இருந்துச்சு. இதில் தான் வந்து 14 நாள் வந்து இந்த ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இன்டர்காம், பக்கத்தில் ஒரு நல்ல ரெட் வெல்வெட் சேர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரைட்டிங் டேபிள். இங்கே தான் வந்து ஃபுல்லாக வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் இப்படி இருந்தேன். இன்டர்நெட் வந்து பிரச்சனையே கிடையாதுன்னு, இன்டர்நெட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ இந்த டேபிள் பக்கத்தில் வந்து தண்ணி பாட்டில்ஸ் இருந்துச்சு, நமக்கு தண்ணிக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. நம்ம சொன்னால் ரிசப்ஷனுக்கு வந்து கால் பண்ணி சொன்னாலும் உடனே தண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நிறைய டாய்லெட்ரிஸ் இருந்துச்சு. இந்த டாய்லெட்ரிஸ் வந்து கழியினாலும் நம்ம வந்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணாலுமே உடனே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் வந்து இந்த டாய்லெட்ரிஸ் அங்கே வச்சுருக்க இடம் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பாத் டப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபோன் கேமராவில் வந்து மழை பெய்யும்போது ஒரு நல்ல ஒரு வியூ வந்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இது வந்து அந்த ஹோட்டலோட வெளியே இருந்து எடுத்த வியூ, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிங்கப்பூரோட இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஈத்தப்பில் இருந்த ஹோட்டல்ஸு வியூ வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபுட்டு வந்து முதல்ல வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருந்தாங்க, ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வெஸ்டர்னும் ஓகே சொல்லியிருந்தேன். நான்வெஜ் இருந்துச்சு. ஸோ வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஃபுட்டில் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து நாளாக ஆக ஒரு 3வது நாள் 4வது நாள் போக வந்து ஒரே மாதிரியான ஃபுட்டு இருக்கிறதுனால வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. உடனே வந்து நான் வந்து ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. இந்தியன் இருக்குது பட் வந்து வெஜிடேரியன் தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு வெஜிடேரியன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்போ அப்படின்னா வந்து டே செவன் கிட்டே வந்து நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அவங்க அடுத்த உடனே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டே 8லேருந்து எனக்கு வந்து வெஜிடேரியன் இந்தியன் ஃபுட் கிடச்சிருச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து போர் அடிச்சுக்கலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் வெஸ்டர்ன் ஃபுட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில ஃபுட்டுலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி சாப்பிடாத ஃபுட்டுலாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபுட்டு கூட வந்து ஒரு ஃப்ரூட்ஸ், கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் இருக்குது, ஸ்லைஸாகவோ இல்லாட்டி ரா ஃப்ரூட்டாகவோ இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா சில சமயத்தில் வந்து ஜூஸாகவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் லெமன் டீ அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் ஜூஸாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி சில சமயம் வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு கூட வரும்போது வந்து ஐஸ்கிரீம்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து டெசர்ட் இருந்துச்சு சில நாளைக்கு டின்னருக்கு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு வேணால் நீங்கள் கிராப்லேயோ இல்லாட்டி வந்து ஃபுட் பாயிண்ட்லையோ எதுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்து நம்ம ரூமுக்கு வெளியே ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் வச்சுட்டு அவங்க காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து நான் சாப்பிட்ட வந்து கடைசி அந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் ஃபுட்டு. இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து இந்தியன் ஃபுட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து தோசை, பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அந்த தால், அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதே மாதிரி வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் இல்லைன்னா ஒயிட் ரைஸ், தால், அப்புறம் வந்து ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க. டின்னருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சில ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபுட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், உங்கள் ரூமுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து சப்போஸ் ரிக்வஸ்ட் மாற்றணுனாலும் நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க, ரிக்வஸ்ட் மாற்றுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து என்டையர் 14 டேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரே தடவை தான் வந்து ரிக்வஸ்ட் வந்து மாற்றலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட் சேஞ்ச் பண்ணி அவங்கனா சேஞ்ச் பண்ணலாங்க. இதுதான் வந்து என்னோடய நிறைய ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அப்படியே வரிசை ஒன்றுனா பாருங்கள்.
இது ஒரு சின்ன வீடியோ தான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் ஃபேமிலிஸ்ட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.